ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நாம் வந்து இதுக்கு முன்னாடி கிளாஸில் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பாசிட்டிவ் சென்டென்ஸ் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நெகட்டிவ் சென்டென்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் சென்டென்ஸ்னா ஒரு செயல் வந்து சிறப்பாக நடக்கிறது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஒரு செயல் வந்து நடக்கவில்லை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது நெகட்டிவ் சென்டென்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நெகட்டிவ் சென்டென்ஸை பார்க்கலாம். லிசன் த ரூல். ஃபஸ்ட்டு நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். ரீகால் அப்படின்னா நினைவுபடுத்துதல். அதனுடைய டேர்ம்ஸை வந்து நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ். இப்போ வந்து பொதுவாக வந்து அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ, ஹீ, ஷீ, ஈட் அல்லது நேம், அதுக்கு வந்து சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்ன்றது தான் இதெல்லாம். ஐ, ஹி, ஷி, இட், நேம்ன்றது வந்து சப்ஜெக்ட். இப்போ சப்ஜெக்ட் கூட நம்ம வந்து வாஸ் ப்ளஸ் வெர்ப் ஐஎன்ஜி அந்த ஃபார்மில் தான் இருக்கலாம். இப்போ அடுத்தது யூ, வி, தே. யூ, வி, தேன்றது சப்ஜெக்டாக இருக்கும் பொழுது அதுக்கு பக்கத்தில் வேர் வரணும், ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்மில் இருக்கணும். வெர்ப் வந்து ஐஎன்ஜி ஃபார்மில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஈட், ஈட்டிங், ப்ளே, பிளேயிங், டான்ஸ், டான்சிங், ரீட், ரீடிங், ஸ்டடி, ஸ்டடிங், லைக் தட். இப்போ நம்ம சென்டென்ஸ்னுடைய மாடல்ஸ் பார்க்கலாம். பாசிட்டிவ் சென்டென்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து எப்படி நெகட்டிவ் சென்டென்ஸ் பண்ணலான்றத பார்க்கலாம். ரொம்ப ஈஸி, பாருங்கள். பாசிட்டிவ் சென்டென்ஸ், I was reading yesterday. நான் நேற்று படித்து கொண்டிருந்தேன். இது வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். எப்படி இது பாசிட்டிவ்னா, ஒரு செயலை வந்து செய்தேன் அப்படின்னு சொல்றது பாசிட்டிவ் சென்டென்ஸ். செய்யவில்லை, அந்த நிகழ்ச்சி நடக்கவில்லை அப்படின்னு சொன்னால் அது நெகட்டிவ் சென்டென்ஸ். இப்போ பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல இருந்து எப்படி நீங்கள் நெகட்டிவ் சென்டென்ஸாக மாற்றுவீங்க? வெரி சிம்பிள். அதாவது I was reading இருக்கிறீங்களா, அதில் அந்த ரீடிங்ன்ற வேர்புக்கு முன்னாடி நாட் அப்படின்னு சொல்லிங்கன்னா அது நெகட்டிவ் சென்டென்ஸ் ஆகிடும். ஐ வாஸ் நாட் ரீடிங் எஸ்டர்டே, நான் நேற்று படித்து கொண்டிருக்கவில்லை. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், பாசிட்டிவ் சென்டென்ஸ். வி வேர் பிளேயிங் எஸ்டர்டே. நாங்கள் வின்னும் போது என்ன வரும் அதில் பாருங்கள், வேர் அப்படின்றது வரும், அதை ஞாபகம் வச்சுக்கணும். வி வேர் பிளேயிங் எஸ்டர்டே, நாங்கள் நேற்று விளையாடி கொண்டிருந்தோம். அதை எப்படி நெகட்டிவாக மாற்றுவீங்க? பிளேயிங் இந்த வேர்புக்கு முன்னாடி நாட் செஞ்சீங்கன்னா அது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் ஆகிடும். வி வேர் நாட் பிளேயிங் எஸ்டர்டே, நேற்று நாங்கள் விளையாடி கொண்டிருக்கவில்லை, இதுதான் நெகட்டிவ் சென்டென்ஸ். அடுத்தது ஒரு மாடல் பார்க்கலாமா, பாசிட்டிவ் சென்டென்ஸ். யூ வேர் ரைட்டிங் எக்ஸாமினேஷன். நீங்கள் தேர்வு எழுதி கொண்டிருந்தீர்கள். அது நெகட்டிவ் சென்டென்ஸாக மாற்றும் பொழுது எப்படின்னு பாருங்க, யூ வேர் நாட் ரைட்டிங் எக்ஸாமினேஷன். இதில் நாட்ன்றது மட்டும்தான் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க, வேர்புக்கு முன்னாடி ஆட் பண்ணுறீங்க, அது நெகட்டிவ் சென்டென்ஸாக மாறிடுது. இப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு வேர்டுக்கும் நீங்கள் வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸை கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து நெகட்டிவ் சென்டென்ஸை ஈஸியாக ஃபார்ம் பண்ணி எழுதி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு அனுப்புங்க, மெயில் அனுப்புங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணேன். தேங்க்யூ, பாய்.